ஸ்பெஷல் டிவி இன்னைக்கு நான் உங்களுக்கு என் கோழி எல்லாம் காட்ட போறேன் என்கிட்ட அஞ்சு நாட்டுக்கோழி இதோ இதெல்லாம் இதோ இது இது இதெல்லாமே நாட்டுக்கோழி இதெல்லாமே கலர் கோழி என்கிட்ட அஞ்சு கலர் கோழி அஞ்சு நாட்டுக்கோழி இருக்கு அதுலேயும் இது வந்து இதோ இவன் இருக்கான்ல இவன் கலர் கோழி தான் இவன் வந்து எங்கள் வீட்டு சந்தில் கிடச்சான் ஒரு காக்கா வந்து இவனை கீழே போட்டு போயிருக்கும் போல் நான் அங்கே எடுத்து இப்போ இது யாருன்னு தெரியாமல் எடுத்து வளர்த்திட்டு இருக்கோம் இப்போ வாங்க எங்கள் கோழியோட பேரில் என்னன்னு பார்ப்போம் நான் ஃபஸ்ட்டு கலர் கோழியோட பேரை சொல்கிறேன் இதோ இவன் தான் மரம் என்கிட்ட இன்னொரு பச்சை கலரும் இருக்குது இவன் தான் இவன் தான் ஜெல்லி இவன் வந்து இவன் ஒரு நாட்டுக்கோழி இவன் வந்து வெனிலா இதோ இங்கே உட்காந்துருக்கான் பாருங்க டுபுக்காட்டை இவன் தான் கருவண்டு இவன் வந்து நிலா கலர் கோழி இது வந்து சீனு வெயில் பட்டுச்சுன்னா அவங்க எப்பவுமே இந்த மாதிரி நாட்டுக்கோழி கலர் கோழி எல்லாம் இப்படி படுத்துக்கும் இன்னும் கொஞ்சம் கோழி அங்கே இருக்குது அன்சேர் நகரான இடத்துக்கு போயிருக்கு நான் எல்லாரும் கொண்டு வரக்காக ஒரு குட்டி அம்பர்லாவை மேலே வச்சுருக்கேன் வெயில் வரப்போனா இப்படி மேலே வச்சுருவேன் ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு நெகல் கிடைக்கும் அங்கேயும் நெகல் இருக்கு இருந்தாலும் நான் இங்கே வைக்கிறேன் நான் இவங்களுக்கு இந்த தீனி தான் போடுறேன் இது ஒரு கடையிலேருந்து நாங்கள் வாங்கினோம் இந்த தீனியை போட்டால் நல்லா சாப்பிடும் சீக்கிரம் பெருசாகும் இதோ இவன் தான் சாக்லேட் இவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான் சில கோழிங்க அப்பப்போ சாப்பிடும் சில கோழிங்க அப்பப்போ சாப்பிடாது அதுங்களுக்கு பொறுத்த மாதிரி சாப்பிடும் இதோ பாருங்க எப்படி சண்டை போட்டுக்குதுங்கன்னு அங்கே சில கோழிஸ் இருக்கோ அதுங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு என்ன கொஞ்சம் சாப்பாடு இது மாதிரி போட்டு அதனால அதுக்கு வேண்டாம் இதுங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் இப்போ உங்களுக்கு காட்டுறக்காக வச்சுருக்கேன் நான் இந்த கப்பில் தண்ணி வச்சுருந்தேன் ஓவர் ஹீட்டாக தண்ணியெல்லாம் இதாயிருச்சு நம்ம மறுபடியும் தண்ணியை பிடிச்சி வைக்கலாம் வாங்க கொஞ்ச நேரம் கழித்து நம்ம தண்ணியை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம அங்கே இருக்க கோழி பேர்லாம் என்னன்னு போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கோழி வளர்க்குறக்கு உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா இந்த கோழி நீங்கள் கையில் சும்மா சும்மா தூக்கிட்டே இருக்காதீங்க கையில் தூக்கிட்டே இருந்தால் சீக்கிரம் செத்துடும் நம்ம இப்படி கையில் தூக்கிட்டே இருக்கக்கூடாது எப்பவுமே அதை வெளியே மேயிட்டுருங்க குட்டியிலேயே இல்லை குட்டியிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்து வெளியே மேயி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட்டுக்கோழியும் நான் வெளியே விட்டேன் ஆனால் அது வெளியே போக மறுபடியும் எப்படி இந்த சைடு குதிச்சு வந்துருச்சு வாங்க இன்னும் அந்த சைடு இருக்கிற கோழியெல்லாம் என்ன கோழியும் அவங்க பேரை போய் பார்ப்போம் இதோ இவன் தான் நம்ம அன்னைக்கு அப்போ பார்த்தோம்ல அவன் தான் இவன் வந்து கிளி இதோ இங்கே இதோ இங்கே இருக்கான் பாருங்க கழுத்தை நீட்டிட்டு இவன் தான் மரம் இதோ இவன் லெமன் இதோ ஓடுது எங்கே ஓடுது லெமன் அப்புறம் உங்களுக்கு இன்னும் ரெண்டு கோழியை நான் காட்டுறேன் எங்கே ஓடுறீங்க நிலா மட்டும் இங்கே இருக்குது அது போதான்னு கொஞ்ச நேரம் பார்ப்போம் நிலா நிலா பக் 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 அது போக மாட்டேங்குது வாங்க நம்ம மிச்ச கோழியை போய் பார்ப்போம் அதோ ஓடுது பாருங்க இதோ இதுதான் அந்த ப்ரௌன் கோழி தான் மைக்கா அப்புறம் அந்த சிமெண்ட் கலரில் வெள்ளைக்கோழி தெரியுதுல அதுதான் சீனு நீங்களா என்ன பண்ணுதுன்னு பார்ப்பேன்
இங்க பாருங்க எவ்வளவு அழகா கப்புக்குள்ள இறங்கி கொண்டிருக்குன்னு வாவ் நல்லா இருக்குல அழகா இருக்கு இது கொஞ்சம் ஷேர் தேவை அதனால தான் இங்க உட்கார்ந்திருக்கு எல்லாம் அங்க இங்க ஓடுதுங்க இப்போ நான் இது எப்படிங்க காத்துட்டு இருக்கன்னு பார்க்கலாம் வாங்க இதோ இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த துணி கட்டி விட்டுருக்கேன் இதோ இங்க இந்த சைடு வச்சு அடைச்சிருக்கேன் நான் அப்பப்போ இங்க வந்து பாப்ப பூனை இருக்கானு அங்க உங்களுக்கு தெரியதா பூனை பூனை இருக்கு பாருங்க அதோ அங்க பூனை உட்கார்ந்திருக்கு பாத்தீங்களா அந்த வரல இருந்து தெய்வம் செஞ்சு அங்க உட்கார விடாதீங்க இப்போ நம்ம அதை தரத்த போறோம் ஷே ओडिचे और बैनर कुट्टी बैनर वाला वे मेल कम इत पड़िटर अलि पोम इलाकूटम इंको अगे पार चीन तीव्र वाला चल मुड़ा नम्बर नीला ओडि वा रोम नन्री।